ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள்கிட்ட ஜோ ஸ்டான்லி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேக்வரியில் டேட்டா டேபிள் அப்படின்ற ஒரு பிளகினை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த பிளகின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு பிளகின். ரியல் டைமில் நம்ம வந்து பல்க் டேட்டாஸை சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த பிளகினில் பாருங்கள், நான் சாம்பிளுக்கு ஒரு டேட்டா நான் போட்டிருக்கேன் பாருங்கள். HTML டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் டேக்கில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து நேம், சிட்டி அண்ட் இமெயில் அப்படின்னு நான் டம்மி டேட்டாஸ் கொடுத்துருக்கேன், ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் வந்து நான் டம்மியாக ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த பிளகின் நீங்கள் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் கூகுள் போங்க. கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் டேட்டா டேபிள் பிளகின் ஃபார் ஜேக்வரி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். டேட்டா டேபிள் ஜேக்வரி டைப் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு லிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா டேபிள் பிளகின் உங்களுக்கு வரும். சரிங்களா? இந்த பிளகின் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இதோட சிடிஎன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிஎஸ்எஸ் சிடிஎன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜேக்வரி சிடிஎன். ஓகேங்களா? சிஎஸ்எஸ் சிடிஎன் எதுக்காக இங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த பிளகினில் வந்து பட்டன்ஸ், பேஜினேஷன்ஸ் வேணும், அதே மாதிரி பார்த்தா இந்த டேபிளோட ஸ்டைலிங் மாற்றணும் அப்படின்னா நம்ம இந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அதோட ஜேக்வரி பிளகின் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், சர்ச்சிங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நான் ஒரு டம்மி டேட்டா கொடுக்குறதா இருந்தால், இங்கே பாருங்கள், டியூட்டர் அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், எனக்கு ஃபில்டர் ஆகிட்டு வந்துடுது. இங்கே எனக்கு 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அந்த 100 ரெக்கார்ட்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டு எனக்கு ஈஸியாக ஃபில்டர் ஆகுது. சரிங்களா? இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரியல் டைம் வெப்சைட்டில் யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு சிடிஎன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் உங்கள் சிஸ்டமில் ஆஃப்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால், இதில் பாருங்கள், டவுன்லோட் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள், அந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் உங்கள் செட்டப் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எப்படி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சிஎஸ்எஸ் ஃபைலுக்காக நான் ஒரு லிங்க் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ லிங்க் டேக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். லிங்க் ஆரியல் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட், டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஸ்லாஷ் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? அந்த பிளகின் டவுன்லோட் பண்ண உடனே அதுக்குள்ளே இருக்க சிஎஸ்எஸ் ஃபைலை நம்ம சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அதோட லொக்கேஷன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளே ஜேக்வரி டேபிள் டாட் சிஎஸ்எஸ். அதே மாதிரி பாருங்கள், ஜேக்வரி ஃபைல் ஜேஎஸ் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஜேக்வரி டேபிள் டாட் ஜேஎஸ்ன்ற ஃபைல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேக்வரி டாட் ஜேஎஸ் ஃபைல். இந்த ஃபைல் எனக்கு தேவைப்படாது. ஆக்சுவலி இது நான் ஒரு டெமோக்காக நான் வச்சுருந்தேன். ஜேக்வரி டேபிள் டாட் ஜேஎஸ் அண்ட் தென் ஜேக்வரி டாட் ஜேஎஸ், இந்த ரெண்டு ஃபைலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபூட்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபூட்டரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஜேக்வரியில் டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. அந்த ரெடி ஃபங்க்ஷன் நீங்கள் போட்டுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த டேபிளுக்கு ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் டாப்பில் ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். மை டேபிள் அப்படின்ற ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதில் இந்த செலக்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டாட் டேட்டா டேபிள் அப்படிங்கிறது கொடுங்க. ஓகேங்களா? இது கொடுத்த உடனே நீங்கள் உங்கள் பேஜில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பிளகின் வந்து உங்களுக்கு லோட் ஆகிடும். சரிங்களா? இதில் ஈஸியாக பாருங்கள், உங்களுக்கு அந்த பேஜினேஷன் கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி எங்கிட்ட இங்கே டம்மி ரெக்கார்ட்ஸ், நான் டேபிள் HTML டேபிளில் ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ 91 to 100 ஒவ்வொரு பேஜுக்கும் பாருங்கள், எனக்கு வந்து 10 ரெக்கார்ட்ஸாக வருது. இது எனக்கு என்ட்ரி எனக்கு 25 என்ட்ரிஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். 25 என்ட்ரிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, 25 என்ட்ரிஸ் வர மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறி இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த பிளகின் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு பல்க் டேட்டாஸை சர்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.